மனிதர்களை இறைவன் படைக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ளத்தை அமைத்தான், அவர்களுக்கு மனதை அமைத்தான், எண்ணத்தையும் அவர்களுக்கு ஊட்டினான், அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுக்கு அறிவித்தான். ஒவ்வொரு மனிதனும் எந்த வகையில் வாழ வேண்டும் என்ற நன்மை தீமைகளை அவர்களுக்கு தெளிவாக புரியும் விதமாக சிந்தனையையும் அமைத்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக, தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக, தெளிவாகவும் இறைவன் நமக்கு வாழ்க்கை முழுமையிலும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். தெளிவான பாதை எது என்பதை நாம் அறிவதற்கு முன்பாக மனதில் இறக்கப்படும் தெளிவான விஷயத்தை நாம் குழப்பத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாமல் வாழ பழக வேண்டும். இறைவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவன் உங்களுடைய இறைஞ்சதற்கு தகுதியானவன், உங்களுக்கு இறையை, உங்களுடைய தேவைகளை அமைப்பவன். உங்களுடைய உள்ளத்தில் வாழ்க்கையை முழுமையிலும் உங்களுடைய உள்ளத்தில் அவன் தேவைகளை இறையாக அமைக்கின்றான். இறைஞ்சுதலுக்கு உரிய ஒரு தேவையாக, இறைஞ்சி பெற வேண்டிய தேவையாக, இறைவனிடம் மட்டுமே கையேந்தக்கூடிய தேவையாக அமைக்கின்றானே தவிர, அதனை நீங்கள் உங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவன் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை அமைக்கவில்லை. நாளைய வாழ்க்கை உங்களுடைய கையில் கிடையாது, அடுத்த மூச்சு உங்களுடைய கையில் கிடையாது, அடுத்த நொடிப்பொழுது நம்முடைய கையில் இல்லை. இது தெளிவான அறிவிப்பு. இதை இல்லை என்று கொள்ளக்கூடியவர் யார்? அடுத்த நொடிப்பொழுது என் கையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அறிவில்லாத மக்களாக இருந்தால் தவிர. மனம் என்ற ஒன்று தன் கையில் இல்லை என்று அறிந்திருந்தும் என் கையில் வாழ்க்கை இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். மறுநாள் 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 என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏழு வம்சங்களுக்கும் நான் நன்மைகளை சேமித்து வைக்கப் போகின்றேன் என்ற அடிப்படையில் அவர்கள் இங்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையாக அமைத்தது காற்றும் தண்ணீரும் உணவும் தேர வேறு எதுவும் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தின் சுகமும் உடலின் சுகமும் இணைந்திருக்க வேண்டும். அதற்கப்பால் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை என்றும் இறைவன் அறிவிக்கின்றான். அந்த அறிவிப்பின் மீது நீங்கள் உங்களுடைய பாதையை உறுதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறுதியான பாதையை நீங்கள் அமைக்காத வரையில், உள்ளத்தில் அமைதி என்ற ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளாத வரையில், சத்தியத்தின் பாதையை நாம் அறிய மாட்டோம். சத்தியம் என்பது லேசான பாதை, அழகான பாதை, உயர்வான வாழ்க்கையில் உங்களை அமைக்கக்கூடிய உறுதியான வழிமுறை. உங்களுடைய மனதில் இருக்கின்றது இப்பொழுது சத்திய வாழ்க்கை வாழ வேண்டும், அது விளங்கவில்லை. அழகான வாழ்க்கை வாழ வேண்டும், அதனையும் நாம் செவியிருப்பதாக இல்லை. நிரந்தரமான சுகத்தில் வாழ வேண்டும், அதனையும் நாம் செவியிருப்பதில்லை. எவ்வளவு இருந்த போதிலும் சரி, நாம் துன்பமிகு வாழ்க்கை தான் எனக்கு இருக்கின்றது, கஷ்டத்திற்கான பாதை தான் என்னுடைய பாதை என்று நான் என்னை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றேன். காரணம், என் அறிவு சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகின்றது. இதுதான் முக்கியம். இதற்கப்பால் எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நான் அறிய வேண்டும். இந்த அறிவிப்புக்கு எதிராக நான் வாழ்வது என்பது கூடாது. இந்த அறிவிப்புக்கு விரோதமாக நான் வாழக்கூடாது. அடுத்து நொடிப்பொழுது உங்களிடம் இல்லை என்று இருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடம் என்று உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் இன்று ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் என்று பெரும் தயாரிப்புகளில் இருக்கின்றீர்கள். நாம் இறையை விட்டுவிட்டோம். மாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இறை என்ற உணர்வு நம்மை மட்டும் நீங்கிவிட்டது. இப்பொழுது நான் எனக்கு மட்டுமே, என்னை போன்ற மனிதர்களையும் நான் நம்புவேன், அவர்களுடைய அறிவையும் நான் வாங்கிக் கொள்வேன், அதில் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது. மனிதர்களுடைய அறிவில் நீங்கள் வாழ்வது மருந்துகளை கொண்டு, இறைவனுடைய அறிவிப்பில் நீங்கள் வாழ இருப்பது உணவை கொண்டு.
இந்த இரண்டில் எது உங்களுக்கு வேண்டும்? இறைவன் கூறுகின்றான், என் அளவில் திரும்புங்கள், தூய்மையான உணவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், உடலுக்கு ஒவ்வாத உணவின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது, நச்சுத்தன்மைகளின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள், கெட்ட உணவுகளின் மீது நீங்கள் செல்லாதீர்கள் என்று தன்னுடைய உணவே கெட்டுவிட்டாலும் அதன் பக்கம் செல்லக்கூடாது என்று கூறுகின்றான். உயிரோட்டம் அது குறைந்துவிட்டது என்பதற்காக, இன்னும் உயிரை பாதிக்கக்கூடிய கேடுகள் நிறைந்துவிட்டன என்பதற்காக வேண்டி. ஆனால் உயிரோட்டமே இல்லாத கேடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை நான் சாப்பிட்டு உணவுக்கு பத்தியமிட்டுவிட்டு வாழ்வேன் என்று உங்களுடைய மனம் கூறினால், நிச்சயமாக நாம் அறிய வேண்டும், ஷைத்தான்களால் நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம். இறைவன் கூறுகின்றான், ஷைத்தான் விரட்டப்பட்டவன், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். நீங்கள் அகிலங்களில் வாழ்பவர்கள், இந்த பூமியில் மேயக்கூடிய கால்நடைகள் இல்லை. உங்களுடைய தேவைகள் இந்த பூமியில் இல்லை என்றால் வானங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை திருப்புபவன் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் இணைத்து வாழச் செய்கின்றான். அந்த இணைத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மட்டும்தான் நிரந்தரமான சுகம், அடிவில்லாத உங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் இறைவனுக்கு நன்றியோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அமைக்க முடியும். வானங்களையும் பூமியையும் இணைத்து வாழ்வதற்காக மனிதனுக்கு மனம் என்ற ஒன்றை படைத்தான். பூமியில் தான் தேடுவது இல்லை என்று இருக்கும்பொழுது வானங்களை பார்க்க செய்தான். வானங்களை பார்க்கும்பொழுது அங்கு இல்லை, உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு புண்ணியமான செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன. அங்கிருந்துதான் வானங்களில் உங்களுடைய கட்டளை நிறைவேறுகின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த தீர்ப்பானது இறங்க வேண்டும். இவர்கள் விருப்பம் பூமியில் விளைய வேண்டும். உங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய வானங்களும் கால்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பூமியும் உங்களுக்கு அடிமைப்படுத்தக்க வகையில் அவன் வசப்படுத்தியிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள எந்த ஒன்றும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எனக்காக இறங்காது என்பதையும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் இன்று பதிய வையுங்கள். உங்களுடைய அறிவு என்பது நீங்கள் பார்த்ததை நம்பக்கூடியது. பார்த்ததை பற்றிய சில விஷயங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். முக்கியமான விஷயம், உங்கள் கண்களாலும் காதுகளாலும் வாய்களாலும் தோள்களாலும் நுகர்தலாலும் இந்த ஐந்து பலன்களை கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருப்பது அடிந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு படைப்புகளும். ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்பட்ட உருவமாக படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் பிறந்த பிறகு ஒரு வயது ஆகிவிட்டது, ரெண்டு வயது ஆகிவிட்டது என்று நாளை நாம் கணக்கிடுகின்றோம். 50 வயது ஆகிவிட்டது, 60 வயது ஆகிவிட்டது, 70 வயது ஆகிவிட்டது. இப்பொழுது நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று 50 வயதை தாண்டிய பிறகுதான் எனக்கு முதுமை என்ற ஒன்று வந்திருக்கின்றது, நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை விளங்குகின்றோம். பிறந்த நாளிலிருந்தே அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு பிறந்த நாளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும 60 வருடங்கள் தான் வாழப்போகின்றேன், இன்னும் 59 வருடங்கள் தான் எனக்கு பாக்கி இருக்கின்றது, இன்னும் 10 வயதுகள் தான் பாக்கி இருக்கின்றது, இன்னும் 8 வருடங்கள் பாக்கி இருக்கின்றன, இன்னும் ஒரே ஒரு வருடம் பாக்கி இருக்கின்றது, கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். இது பிறந்த நாள் கொண்டாட்டமா, இறந்த நாள் கொண்டாட்டமா? இறந்த நாளைக்கு கொண்டாடக்கூடிய நீங்கள் இறுதியாக மரணமடையும் பொழுது ஒப்பாரி வைக்கின்றீர்கள், ஓலமிடுகின்றீர்கள். இவ்வளவு காலமும் நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய கெட்ட அறிவும் கெட்ட நடவடிக்கையும் உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கவில்லை என்பதை அறியுங்கள். மனிதர்களுடைய போக்குகள் அவ்வளவும் கேளிக்கையாக இருக்கின்றது, குத்தாக இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுடைய எந்த ஒரு வழிமுறையும் நீங்கள் பின்பற்றினாலும் சரி, உங்களை அழிவின் பாதையில் எடுத்துச் செல்லுமே தவிர ஆக்கப்பூர்வமான இரையாற்றலின் மீது நீங்கள் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுகமான சுதந்திரமான வாழ்க்கையின் பக்கம் ஒருபோதும் அடித்துச் செல்லாது என்பதையும் அறியுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், வளர்ந்தோங்கக்கூடிய விஷயம், உங்களுடைய 5 பலன்களால் நீங்கள் அறிந்து வைத்திருக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய அறிவாக இருக்கின்றது. ஒரு செடி வளர்ந்தால் அதற்குரிய ஒரு காலத்தொழின் மீது அழிந்து போகும். ஒரு மரம் அதற்குரிய காலத்தின் மீது அழிந்து போகும். ஆலமரமாக இருக்கட்டும், அதுவும் 100, 200, 300 வருஷங்கள் பிறகு அழிந்து போகும். வானங்களும் பூமியும் அழிந்து போகும். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மறைந்தும் விடும். இதனை நாம் பார்க்கவில்லை. அதனுடைய வயது அதற்கு முடிந்து கொண்டிருப்பது என்பதையும் நாம் பார்க்கவில்லை. ஆனால் உள்ளத்தால் அறிய முடிகின்றது, அழியும்.
ஒரு நாள். உலகமே அடியும், இதனை அறிவித்தவன் யார்? அகிலங்களின் மீது உங்களை வாழ வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர கதி கிடையாது என்பதாகும். அவனுக்கு நீங்கள் முற்றிலுமாக அடிபணிகின்றீர்களா இல்லையா? ஒரு காலம் அவனை பார்க்க முடியாது, உணர முடியும், அந்த அட்டாட்சிகள் உங்களிடம் இருக்கின்றன. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான விஷயமும் சத்தியமான விஷயமும் நீங்கள் பார்க்க முடியாது, உணர முடியும், படிக்க முடியாது, உணர முடியும். படித்து அறிய முடியாத ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய தூய்மையை பெற்று திகழ்கின்றது. உங்களுடைய மொழிகளில் நீங்கள் இறைவனுடைய வாக்குகள் எந்த ஒன்றிலிருந்தும் நீங்கள் அடையாளம் காண முடியாது. அது என்ன அறிவிக்கிறது என்று பொருள் அர்த்தம் கொள்ள முடியாது. ஏனென்றால் இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் அருள் நிறைந்தது, பாக்கியங்கள் நிறைந்தது. பாக்கியம் என்ற ஒரு வார்த்தைக்கு உங்களுடைய டிக்ஷனரிகளில் அகராதிகளில் தேடுங்கள், பதில் கிடையாது. அருள் என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதிகளில் தேடுங்கள், கிடையாது. கருணை என்ற அந்த ஒரு உணர்வுக்கு முழுமையான அர்த்தத்தை தேடுங்கள், படித்துவிட்டு நீங்கள் கருணை கொள்ள முடியாது, அது இயற்கையானது. படித்துவிட்டு நீங்கள் அருள் என்ன என்று தெரிந்து கொண்டு பிறகு அதை தேட முடியாது, அது மறைவானது. ஆனால் உங்களுக்கு அருள் வேண்டும், அருள் பாக்கியம் வேண்டும், அருள் குடைகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அந்த விருப்பங்கள் எந்த ஒன்றிலும் உங்களுக்கு பொருள் அடிப்படையிலான, மொழி அடிப்படையிலான ரீதியில் நீங்கள் உங்களுடைய நன்மைகளை கொள்ள முடியாது, அதனுடைய விளக்கங்களை நீங்கள் அடைய முடியாது. உங்களுடைய அறிவு அனைத்துமே மொழி அடிப்படையிலும் அகராதிகளின் அடிப்படையில் பொருள் விளங்கி கொண்டு பிறகு அதை எனக்கு வேண்டும் என்று விரும்புவதிலும் இருக்கின்றது. ஒரு காலம் இந்த அறிவானது அழிவை கொண்டு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களால் எழுதப்பட்ட, ஷைத்தான்களால் தூண்டப்பட்ட கல்வி அறிவாக இருக்கின்றது. அறிவு என்பது அழியக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து பார்த்து ஆராய்ந்து என்னுடைய அறிவை நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன், அதனை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். இன்று பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நாளை அடைந்திருக்கின்றது. இப்போ என்னுடைய அறிவானது ஒவ்வொரு நாளும் பிந்த 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 என்னுடைய அழியும் ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய அறிவை நான் பார்க்கின்றேன்னா வளர்ந்தவங்கக்கூடியதை பார்க்கின்றேன். டெய்லி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு நாளைக்கு மறுநாள் அது அடிந்து கொண்டிருக்கின்றது. அழிவை நோக்கித்தான் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு பார்க்கக்கூடிய பொருளும் சென்று கொண்டிருக்கின்றன. இதில் நான் இன்று பார்ப்பது நாளைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் எப்படி என்று தெரியும். இன்று பார்க்கக்கூடியது நாளைக்கு அழகாக இருக்கிறது என்றால் எப்படி என்பது பார்க்க தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அடிந்து கொண்டிருக்கின்றது, அதனை நான் பார்த்துக்கொண்டு என்று அறிவாக எடுத்துக்கொண்டிருக்கும்போது நான் என் அழிவை நோக்கி செல்லக்கூடிய இந்த கல்வி அறிவை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்று உங்களிடம் கேளுங்கள். உணர முடியும், படிக்க முடியாது, புத்தகங்கள் படிக்க முடியாது, அகராதிகளின் வாழ்க்கை என்ன என்று பார்க்க முடியாது. முடியுமா? மிருகங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது சொல்ல முடியுமா? உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, ரெண்டும் ஒன்றா? வேறு வேறானது. நான் என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது படிப்பது என்பது ஒரு புறம் இருக்க, அறிந்து கொண்டு நான் அந்த வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொள்ள வேண்டுமே, அமைய வேண்டுமே என்றும் விரும்புவது என்னுடைய நல்லறிவு எனக்கு வேலை செய்கின்றது. அமைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய அறிவை கொண்டும் நீங்கள் முயலும் பொழுது அழிவுக்குரிய பாதையை அமைத்து கொள்கின்றீர்கள். தெளிவு என்பது இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த வாழ்க்கை இல்லை, உயிரோடு சார்ந்த வாழ்க்கை. உயிர் இருந்தால் உடல் இருக்கும். உயிர் என்ன என்பதற்கு உங்களுடைய அகராதிகளில் பார்க்க முடியாது. மனிதனுக்கு எந்த விளக்கத்தை கொண்டும் அதை விளக்கமளிக்க முடியாது. உயிர் வேண்டும் உங்களுக்கு, கடைசி காலங்களில் நீங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்பீர்கள். அவர்களோ உயிர் எங்கள் கையில் இல்லை என்று கூறுவார்கள். பிறகு ஏன் எனக்கு வைத்தியம் பார்த்தீர்கள் என்று கேளுங்கள். உங்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டுதானே வைத்தியம் பார்த்தோம், உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை என்று. நீங்கள் அனுமதித்த பிறகுதானே உங்கள் மீது கை வைத்தோம் என்று கூறுவார்கள். அதுவும் உண்மை. மருத்துவ அறிவு இருப்பதிலேயே மிக உயர்ந்த அறிவு. மருத்துவம் பார்க்கக்கூடிய இடங்களில், பெரிய கட்டிடங்களில், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அங்கு சாகாதவங்களே கிடையாதா? ஒவ்வொரு நாளும் ரோஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் செத்தாங்கன்னு இருக்கும், எத்தனை பேர் நல்லாகி போனாங்க இருக்குமா? ஒன்றும் கிடையாது. மருந்துகளில் போதைகள் வெளியேறியிருக்காங்கன்னு தெரியும். இவர்களிடம் நீங்கள் உயிரை பாதுகாப்பவர்கள் என்று சொல்கின்றீர்கள். அறிவு கூறுகின்றது 108 மேலே சைரன் வச்சுக்கிட்டு போங்க
எல்லாரும் வடிவிட்டுருவாங்க, உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் அங்கே இருக்கார். உண்மையாது உயிரை பற்றி தெரியுமா அவங்களுக்கு? அங்கே போனால் உங்கள்கிட்ட உயிருக்கு உத்தரவாதங்களும் கையெழுத்து வாங்குறாங்களா இல்லையா? இவ்வளவும் தெரிந்த பிறகும் நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது சுத்தமாக நாம் மனதையும் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டோம் நம்முடைய நடைப்பின வாழ்க்கைக்காக. பிறகு பிண வாழ்க்கையை நாம் அதிலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிணத்தை வைத்துக்கொண்டும் கோமா ஸ்டேஜில் வைத்துக்கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுவும் டாக்டர்களுடைய மகாபெரும் அறிவின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள் என்று, சுய நினைவை இழந்த பிறகு வாழ வைத்துக் கொண்டிருப்பார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லா காலத்தையும் நடக்கக்கூடியது. ஆனால் உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்ட பின்னரும் டாக்டர்கள் என்ற கெட்ட வார்த்தையை நீங்கள் உபயோகிப்பீர்களான உங்களுடைய வாழ்க்கைக்கு. அறிவினுடைய ஒட்டுமொத்த குழுமம் டாக்டர் மருத்துவம் என்று இருக்கும் பொழுது அந்த மருத்துவம் அழிவின் பாதையை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் என்பதை அறிவதற்கு என்ன தடை இருக்க முடியும் இன்று இந்த சூழ்நிலையில்? டாக்டர்களை நம்புவது இறைவனை ஒட்டுமொத்தமாக நான் கைவிட்டு விட்டேன், உயிர் வாழ வேண்டும் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். இதுவரையில் நீங்கள் உடலை பாதுகாத்துக் கொண்டிருந்தீர்கள், கடைசியில் உயிர் பிரியும் பொழுது உயிரை காப்பாற்று இறைவனை என்று கேளுங்கள். அந்த நேரத்தில் இறைவன் அங்கு இல்லை. மனம் என்ற ஒன்றோடு நான் அதிகமாக இணைந்திருக்கும் வரையில் இறைவன் இருக்கின்றான். மனதை விட்டுவிட்டு மூளையின் பக்கம் களிமண் பக்கம் நான் திரும்பிவிட்ட பிறகு அங்கு அழிவுக்குரிய பாதை மட்டுமே காத்திருக்கின்றது. நீங்கள் இங்கு நம்புவதற்கு எந்த வழியும் கிடையாது. இந்த அழிவை மரமண்டையை நம்பி நான் வெளியேறினேன், முடிந்துவிட்டது. அன்று முதலாக என்னுடைய துயரங்களும் என்னுடைய வேதனைகளும் அதிகமாகின்றன. களிமண் படிப்பு என்பதையும் விளக்கமாற்று படிப்பு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வி அறிவு அவ்வளவும் விளக்கங்களுக்கு மாறானது. விளக்கமாற்று அறிவு சத்தியத்திற்கு மாறானது, புறம்பானது, பொய்யானது. அதற்கு பெயர் களவாணி படிப்பு. இவ்வளவையும் வைத்துக்கொண்டு பெருமை கொள்வதில் நான் படித்தவன் என்று பெருமை கொள்ளும் பொழுது அங்கு நாம் சீரழிந்து விட்டோம், மனதை விட்டு வெளியேறிவிட்டோம், பெருமையின் பக்கம் திரும்பிவிட்டோம். அழியக்கூடிய அறிவை கொண்டு நான் வைத்திருப்பதன் காரணமாக பெருமை கொண்டு அடைகின்றேன். இப்பொழுது நான் அறிவின் பக்கம் நிற்க வேண்டுமா, உயிர் அளிக்கக்கூடிய மனதின் பக்கம் திரும்ப வேண்டுமா? மனம் உயிர் சம்பந்தப்பட்டது, உயிர் மனம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் உணவு கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியாது, உயிர் மறைவானது, ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு உணவு கொடுப்பீங்களா? அந்த ஆற்றல் காரணமாக உணவை கிரகிக்கூடிய சக்தியோடு உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்குமாம். எது சரி? உயிர் ஆற்றலின் காரணமாக உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இயங்குமா, அல்லது நீங்கள் செத்த பணத்துக்கு நீங்கள் உயிர் உணவு கொடுத்து மருந்து கொடுத்து அதை பிழைக்க முடியுமா? உடல் உறுப்புகளில் ஒன்று இறந்துவிட்டால் அந்த உறுப்பானது பிணமாகிவிட்டது. அதற்கு மருந்து கொடுத்து காப்பாற்றப் போகின்றேன் என்ற அறிவு கூறுகிறதே, இந்த அறிவை நம்புவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் என்ற ஒன்றை விட்டும் நீங்கள் விலகி பெரும் படுகொலைக்குள் ஆக்கிக்கொண்டு அதில் இன்னமும் எனக்கு நான் விரும்பியது இருக்கிறது என்றும் எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களே, எந்த அளவுக்கு ஷைத்தான் என்னை வடிகெடுத்து விட்டான். பொருள் அடிப்படையில் நாளைய வாழ்க்கையை நம்பச் செய்வது ஷைத்தானுடைய வழிமுறை. இறைவன் கூறுகின்றான், அவன் விரட்டப்பட்டவன். எடுத்து அடிப்படையே விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாத்திருங்கள். விரட்டப்பட்டவனை நீங்கள் வருந்தி அடைத்தீர்கள், அவனை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் மனிதனை படைக்கும் பொழுதே விரட்டப்பட்டவனாக ஆக்கப்பட்டு விட்டான். உங்களுக்கும் கேடுகள் கூடாது என்பதையும் அறிவித்தான், கெட்ட சகவாசங்கள் கூடாது என்பதையும் அறிவித்தான், அழிவின் பாதை கூடாது என்பதை அறிவித்தான், அறிவு என்ற அகங்காரம் வேண்டாம் என்று அறிவித்தான். ஒரு காலமும் நீங்கள் அறிவின் எல்லையை அடைந்துவிட முடியாது என்றும் அது எப்பொழுதும் வளர்ந்து கொள்ளியது என்பதையும் அறிவித்தான். இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அதிலும் அழிவுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வளர்தலிலும் அழிவிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புதிய புதிய உலகமாக ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கொண்டிருக்கின்றது என்னுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. ஆரம்ப காலங்களில் மனிதன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்த காலமும் உண்டு. அந்த அளவுக்கு உயிரோட்டம் இருந்தது. அவனுடைய மனதில் இறைவனுக்கு விரோதமான எண்ணங்கள் கிடையாது. படிப்பறிவு எப்படி வந்ததோ சுருங்கிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை சுருங்கிவிட்டது. 100 வருடம் என்ற ஒன்று உங்களுடைய இலக்காக வைத்திருந்தாலும் அந்த 100 வருடத்தை கடந்துவிட்டாலோ மிகப்பெரிய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது 50, 60 என்று ஆகிவிட்டது. இன்னமும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் சுருங்கி கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் காரணம் உங்களுடைய படிப்பறிவு என்ற விளக்கமாற்று அறிவு, தொடப்பக்கட்ட அறிவுன்னு சொல்லுவோமே அந்த அறிவு, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வேண்டுமென்றால்
அதை கொண்டு பெருமையும் கொண்டிருக்கின்றோமே. இதைவிட கேவலம் எதுவும் கிடையாது. நாம் வெளியேறிவிட்டோம், உள்ளத்தை விட்டோம். இப்பொழுது உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட மனம் வேண்டுமா, உங்களுடைய உடல் வேண்டுமா? உயிரை கொண்டு உங்களுடைய உடல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிரை பாதுகாக்க வேண்டும், உயிர் வாழ்க்கை வேண்டும் என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதா உடல் வாழ்க்கையா? எவ்வளவு வயதானாலும் சரி, உடல் நடந்து கொண்டிருக்கின்றது, இதற்கு மேல் அதனை அடுகுபடுத்த முடியவில்லை. ஆனால் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், உயிர் வாழ வேண்டும். உயிர் அழியாது, பொருள் அடிப்படையில் உள்ள அவ்வளவும் அழிந்துவிடும். உயிர் பொருள் அடிப்படையானதல்ல, உங்களுடைய உடல் அழிந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும். நான் ஒரு பொருளை தொட்டேன்னு சொன்னால் இதில் உணர்வு இருக்குது, அந்த உணர்வின் காரணமாக புரியுது. உணர்வு மறந்து போய்விட்டால் தெரியாது. அந்த உணர்வு உயிரோட்டத்துடன் கலந்திருக்கின்றது, இரத்த ஓட்டத்துடன் அல்ல. இவருக்கு ரத்தம் போகலை, அதனால் மறந்து போச்சு. யாருக்கு ஒரு கை கால் விழுந்துச்சோ ரத்தம் போகலை, அதனால் மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. உணர் கை வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த ரெண்டு கையிலையுமே கத்தியை வச்சு அறுத்து விடுங்க, ரெண்டு பக்கம் ஒரே மரத்தம் கொட்டும். எப்படி பாருது? ரத்தம் இருந்தால் ரத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உயிர் ரத்தம் வரக்கூடாது. நுனி விரல் வந்து மரத்து போயிருக்குது, ரத்த ஓட்டம் இல்லை. டாக்டர்கள் சொல்கிறது கெட்ட வார்த்தை, அறிவில்லாத மக்கள். ஒன்று கை நல்லா இருக்குது, ரெண்டு இந்த விரல் நுனியில் அறுத்து விடுங்க, ரெண்டு பக்கம் ஒரே மரத்தம் கொடுத்து பாருங்க, ரத்த ஓட்டம் இல்லையா, உயிரோட்டம் இல்லையா? உயிரை பற்றி அறிந்திருப்பவர்கள் யார்? ரத்தமில்லை, ரத்தமில்லை, அனீமியாக இருக்குது, மருந்து கொடு, அயன் கொடு, ரத்தம் செலுத்து. இந்த தரித்திரம் பிடித்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஷைத்தானை நீங்கள் பின்பற்றியதன் காரணமாக. உங்களுடைய உயிர் முக்கியமே தவிர மறைவாக இருக்கக்கூடியதில் ஆக வெளிப்படையானது உயிர். அந்த உயிர் முக்கியம் என்பதை நீங்கள் அறியுங்கள். அந்த உயிரிலிருந்து தான் உங்களுடைய உடல் உறுப்புகளும், உங்களுடைய திசுக்களும், உங்களுடைய செல் அணுக்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இது இறைவனுடைய அமைப்பில் உள்ளது. அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று இப்பொழுது உங்களுடைய அறிவை கீழாக்கி இறைவனுடைய மறைவான வாழ்க்கையை மேலாக்குங்கள். மறைவான வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார்கள். இனி அவர்கள் விரும்பியது ஒவ்வொன்றும் அவர்களுக்காக படைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுடைய இறைவனுடைய அனுமதியின் காரணமாக. இந்த வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா, அது இறை உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு உங்களுடைய நெஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பள்ளிவாசல்கள், உங்களுடைய கோயில்கள், உங்களுடைய சர்ச்சுகள் அவ்வளவும் பூசாரிகள் காட்டக்கூடிய கட்டிடங்கள் அல்ல. இறைவன் அமைக்கக்கூடிய, இறைவன் உங்களை திருப்பக்கூடிய இந்த உள்ளத்தின் புனிதமான பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் முழுமையாக இருக்கின்றன. சுகமாக வாடுங்கள், சுகமாக வாடுங்கள் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் அதே நிலையில் நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இவர் என்னை வாழ வைப்பார் என்று. அந்த டாக்டர்கள் ஒவ்வொருவரும் மறித்து மண்ணாகவும் சாம்பலாகவும் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கவில்லையா? அவர்களிடம் இல்லாத நோய்களே கிடையாது என்பது உங்களுக்கு தெரியாது. எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாரோ இறைவன் அவருக்கு அந்ததமான நோயை கொடுத்திருக்கின்றான், அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருதய நோய் இல்லாமல் இல்லை. அவர் இருதய நோய் வராமல் காப்பாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நாமும் நம்புகின்றோம். என்ன கேடு நமக்கு! ஷைத்தானை வழிபட்டோம், உருவங்களை வழிபட்டோம், மனிதர்களுடைய அந்த உருவத்தை வழிபட்டோம், அவர்களுடைய பொருள் அடக்கங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அவர்களுடைய புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். வெளிப்படையான பொருள் அவ்வளவும் அழியக்கூடியது. பிறந்தால் மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், வளர்ந்தவங்கவில்லை, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவு மரணத்தின் பாதையின் பக்கம் இருக்குமா, வாழ்க்கையின் பாதையின் பக்கம் இருக்குமா? ஆனால் உயிர் உங்களை வாழ வைக்கிறது, அதன் பக்கம் நீங்கள் சொல்வீர்களானால் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய அறிவும், உங்களுடைய உபகரணங்களும், உங்களுடைய செயல்பாடுகளும், உங்களுடைய அனைத்து பேச்சுக்களும், அனைத்து விதமான நூல்களும், உங்களுடைய படிப்புகளும் அவ்வளவும் அழிக்கும் ஆற்றல் கொண்டவை என்பதற்கு உங்களுக்கு வேறு என்ன உபமானமும் உதாரணங்களும் வேண்டும்? மனிதர்களை நம்புவதும் ஷைத்தானை நம்புவதும் ஒன்று, அறிவை நம்புவதும் அழிவை நம்புவதும் ஒன்று.
உங்களுடைய வழிமுறைகளை நீங்கள் நம்புவதும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு கேடு உங்களை சூழ்ந்து கொள்வதும் நிச்சயமாக நடக்கக்கூடியது. சந்தேகத்திற்கிடமில்லாமல் உங்களுடைய உயிர் வேண்டும் என்ற அந்த பாதையின் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய பாதையின் பக்கம் திரும்புகின்றான், நாமோ அழிக்கக்கூடிய பாதையின் பக்கம் திரும்புகின்றோம். பொருள்களை நம்பி நாம் வாடும்பொழுதும் அறிவு என்பது ஒரு பொருள், அது அழிவுக்கான பாதையை காட்டுகின்றது. நாம் அழிவையும் அறிவையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் இறைவனை விட்டும் விலகி பெருமை கொண்டவர்களாக ஷைத்தானுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இனி அதில் துன்பமும் வேதனைகளும் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு சுகமாக வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் வருது, ஒரு நோய் வருது. இந்த நோய் பெருசாக போய் என்னென்ன ஆகுங்கிறத ஷைத்தான் அறிவிக்கிறான், இப்படி போய் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நாளைய வாழ்க்கையை பற்றி இப்பொழுது நான் கவலை கொண்டு விட்டேன். ஏனென்றால் அறிவு கூறுகின்றது இது உங்களுக்கு மிகப்பெரிய உயிருக்கு பாதகமான நோய். உயிரை பற்றி தெரியாது, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் எந்த கேடுகளும் நமக்கு நிகழாது. உயிரோட்டத்தில் பாதிப்பு ஏற்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர உடலில் ஏற்பட்டுவிட்ட பாதிப்புகள் உயிரோட்டத்தின் பாதிப்பின் காரணமாக நிகழ்ந்துவிட்டது. உடலை பார்த்து கொண்டு நான் என்னுடைய அறிவை செலுத்தி உடலை மோசமாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். அறிவு என்பது அழிவு என்பதற்கான உதாரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சயின்ஸ் என்பது SIGN இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய அடையாளங்களை விட நான் பார்த்து அறிந்து கொண்ட என்னுடைய விஞ்ஞானம்தான் பெருசு என்று அன்னுக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து விட்டோம். ஆனால் நான் அவ்வளவு பேருமே தரத்தில் உயர்ந்தவர்கள் என்ற பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வி ஆர் சயின்டிஃபிக் பீப்புள், மாடர்ன் சயின்டிஃபிக் பீப்புள் என்று கூறிக்கொண்டு. உயிருக்கு எந்த உபகரணமும் கிடையாது, அது வாட வேண்டும். மறைவானதின் பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் இறை நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் மறைவானவற்றின் பக்கம் திரும்புங்கள். உயிர் வாழ வைக்கிறது உடலை, அந்த உடலின் பக்கம் திரும்பாதீர்கள். ஒரு செல் அணுவின் பக்கம் திரும்பாதீர்கள், அது படைக்கப்பட்டுவிட்டது, அழியக்கூடிய தன்மை கொண்டிருக்கின்றது. புதிதாக படைப்பதை பற்றி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. புதிதாக படைக்கக்கூடியது உயிர், அந்த உயிரின் மீது ஆற்றல் மிக்கவன் படைத்தவன், படைப்பாளன், உயிரளிப்பவன். அவனுடைய பெயர் உயிரளிப்பவன், நிலைத்திருக்க செய்பவன் அவனுடைய பெயராக இருக்கிறது. உயிரளிப்பவனும் நிலைத்திருக்க செய்பவனுமாகிய இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன் என்று என் இறைவனை தேவையில் எனக்கு கதி இல்லை என்று எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உண்மையை கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ இறைவன் நெருக்கமாகிவிட்டான். மனிதர்களை பிடிக்கவில்லை, இவரை பிடிக்கலை, அவரை பிடிக்கலை, அவரை பிடிக்கலை, யாரையுமே பிடிக்க மாட்டது எனக்கு, பொருளாக பார்க்கின்றீர்கள். இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு பிடிக்கலைன்னு அழைச்சிருங்களேன் பார்ப்போம், முடியுமா? முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியதும் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்கியதும் அவன் தான். யாரும் யார் மேலும் கைவிட்டுற முடியாது, அவ்வளோ சாதாரணமாக. உங்களுக்கு பிடிக்கவில்லை, நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ மாய்ந்து போ. எப்படி உங்களை பிடிக்காமல் இருக்க முடியும்? உங்களை வாழ வச்சுட்டுருக்கிறது யார்? உங்களுக்கு முன்னாடி கூட உங்களுடைய பகைவனை வாழ வச்சுட்டு யார்? நீங்களா? உங்களை நீங்கள் வாழ வச்சுட்ருக்கீங்களா? அப்படி என்றால் உங்கள் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் மீதும் என்னுடைய வெறுப்பின் காரணமாக அவன் அழிந்து போகட்டுங்கிற அளவுக்கு என்னுடைய வெறுப்பு அதிகமாகிவிட்டால் நான் அழிந்து விட்டேன். உங்கள் முன்பாக வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவன் தான், நீங்கள் அல்ல. அப்படி அவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் போது எவ்வளவு நன்மைகளை அவன் பார்ப்பான், அந்த அளவுக்கு தீமைகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். உணரக்கூடிய சக்தியும் தகுதியும் இருக்கின்றது. அது இருக்கும் வரையில் இறைவனுடைய அன்புக்கும் இறைவனுடைய கருணைக்கும் உள்ளானவர்கள், சிந்திக்கும் திறன் உள்ளவர்கள் அனைவருமே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவனுக்கு உகந்தவர்கள். அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவன் அழிக்கப் போவதில்லை. காரணம், ஒரு கடுகு அளவின் சிந்தனையின் ஓட்டமாக இருந்தாலும் அந்த நன்மையில் வாழ வைத்து அதுவும் இல்லை என்று ஆகும் பொழுதும் அவனுக்கு மரணம் ஏற்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ நன்மைகளை தேக்கி வைத்திருக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இருக்கின்றது. கோபம் தணிந்த பிறகு அவர்களும் நன்மையாக பேசும் பொழுது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது. அவர்கள் உங்களுக்கு ஒரு தீமை செய்துவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றீர்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், அது உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு பரிகாரமாகும். உங்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரம் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கும் ஏற்புடையதாக இருக்கும். இறைவனிடத்தில் இறைவனுடைய உகந்த பார்வைக்கு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய விருப்புக்குரிய பார்வைக்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மனிதர்களை நீங்கள் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். யார் ஒருவரையும் பகைத்துக் கொள்வதோ விருப்பை காட்டுவதோ கூடாது. அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவனுடைய விருப்பத்தின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நீ எப்படி விருப்பமுடையதாக
அவனை கொல்லப் போயிற்று. நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஆத்திரத்தோடும் விருப்பம் இருக்கும் பொழுது என்று இறைவனுக்கு நான் சவால் விடுகின்றேன். இப்பொழுது இறைவனுடைய அதிருப்திக்கு நான் ஆளாகின்றேன். எனக்கு அந்த துன்பங்கள் வர இருக்கின்றது. ஒருவருக்கு ஒரு நோய் வந்துட்டால் அந்த நோயை பார்த்து நீங்கள் அசிங்கப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னு விரும்புங்க. சமீபித்து விட்டது. இறைவன் கூடக்கூடிய ஒன்று ஒரு நன்மை நிகழ்ந்தால் அது உங்களுக்கு சமீபமாக நிகழ்ந்து உங்கள் மீது நிகழும். அத்தியாயம் 13:31. ஒரு தீமை உங்களுக்கு சமீபமாக நிகழ்ந்தால் உங்களுக்கு காட்டப்படுகின்றது, எச்சரிக்கையோடு காட்டப்படுகின்றது, நெருங்கிவிட்டது, அது வர வேண்டிய நாள் சமீபத்தில் இல்லை, அது உங்களையும் வந்து அடைந்தே தீரும், நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அதுபோன்றே நன்மையும் உங்களுக்கு சமீபமாக நடக்கும்பொழுது உங்களுக்கு வரவிருக்கிறது. பாவமளிப்பு அதிகமாக கேளுங்கள். நான் வழி தொடரக்கூடாது, இறைவனுடைய பாக்கியங்களில் ஒன்றையும் நான் இழந்துவிடக்கூடாது என்ற அந்த உண்மையை கொண்டு வாடுங்கள். இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே நோய்கள் இல்லை, அவருடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுகின்றேன், எதுவும் வந்துவிடக்கூடாது என்று இப்பொழுது இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். வளரக்கூடிய பாதையில் நீங்கள் இருக்கின்றீர்கள், உள்ளத்தில் நன்மையை கொண்டிருக்கின்றீர்கள். யாரொருவர் மீதும் நன்றன் நிலை இருக்கும் பொழுது உங்களுடைய போக்கின் காரணமாக வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்காதீர்கள். அந்த வெறுப்பானது உங்களுக்கு உயிரோட்டத்தை தடை செய்து அதிலிருந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்திவிடக்கூடும். பயந்து கொள்ளுங்கள். அடுத்த மனிதரை பற்றி நீங்கள் தாழ்வாக நினைப்பதும் அடுத்த மனிதரை உயர்வாக நினைப்பதும் உங்களை நீங்கள் இறைவனாக ஆக்கிக் கொண்டீர்கள். அல்லது இறைவன் முன்பாக அவன் வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் அவன் தாழ்வாக பார்க்கின்றீர்கள். அவன் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்பதை மறந்தவர்களாக எண்ணத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தில் உங்களுக்கான தேவைகளை வைத்திருக்கின்றான், அதை மட்டும் கணக்கில் கொள்ளுங்கள். நான் மட்டும்தான் என்ற எண்ணத்தை கொண்டு நான் வாழப்படக வேண்டும், அடுத்தவருடைய உதவி எனக்கு கிடையாது என்பதை நான் நம்பி பழக வேண்டும். ஆனால் என்னிடமிருந்து இறைவன் அனுமதித்தால் மற்றவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்ற அந்த ஒரு சத்தியத்தை கொண்டு அவனுடன் இறைஞ்சியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை பிழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். யார் ஒருவரும் மற்றவருடைய தேவைகளுக்கு உரிமை இல்லாதவர்கள். ஒருவருடைய தேவை மற்றவர்கள் நிச்சயமாக கிடையாது. ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான தேவைகள், ஒரே தேவை உங்கள் அனைவருக்கும் கிடையாது. இந்த நொடிப்பொழுதில் மனம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்கள் அனைவருடைய தேவைகளையும் அவ்வப்போது உங்களுக்கு எது அவசியமோ அதை அறிவித்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன் தான். இறைவனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம். உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய காரியத்தின் மூலம் அழைக்கப்படுகின்றீர்கள். உயிரடி அந்த பாதையின் பக்கம் நீங்கள் நினைத்திருங்கள். அந்த பாதையை விட்டு விலகக்கூடாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த என்ன வேண்டும் என்பதை அவன் அறிவிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை உள்ளத்தில் இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். அகிலங்களை உங்களோடு இணைத்திருக்கின்றான். உங்களுடைய ஒரு எண்ணத்திற்கு வானங்கள் பொழிய வேண்டும், பூமியும் விளைய வேண்டும். அதுதான் என்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பியிருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கான ஒரே ஆதாரம் வானங்கள் உங்களுக்கு மேகங்களாக மாறி உங்களுக்கு குளிர்ச்சியையும் மழையையும் துருளையும் அதன் காரணமாக பூமியின் விளைச்சலையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா என்பதை பாருங்கள். நான் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றேன், நான் மன்னிக்கப்பட்ட சமுதாயத்தோடு இருக்கின்றேன் என்பதை விளங்க வேண்டும். அத்தியாயம் 4:146. நீங்கள் சீர்திருந்த வேண்டும், திருந்த வேண்டும். திருந்துதல் என்பது திருப்புதல் இல்லை. மேற்கு பக்கம் திரும்பலமா கிழக்கு பக்கம் திரும்பலமாங்கிறது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்களா என்பது. அங்கு நான் திருந்துகின்றேனா, நான் யார் என்பதை உணர்ந்தும் இறைவன் யார் என்பதை உணர்ந்தும் நான் திருந்துகின்றேனா, என்னையும் என்னுடைய இறைவனையும் விட்டுவிட்டு நான் எங்கு நோக்குகின்றேன், எங்கு பார்க்கின்றேன். அவன் நன்றாக வாழ்ந்தால் இறைவன் அவனுக்கு அனுமதித்தது அது நன்மைக்கானதா பெரும் சோதனைக்கானதா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதை பற்றி உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது உங்களுடைய மனதில்? இறைவன் உங்களுக்காக படைப்பான் என்பது உண்மையானால் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தீமையை நம்பாதீர்கள். தீமை என்பது என் கண்கள் என்னை விட்டும் விலகும் பொழுது தீமை, என் கண்கள் என் உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது நன்மை இருக்கிறது. நீங்கள் விருப்பம் கொண்டவர்களாக வாழுங்கள். ஊர் மக்கள் உலக மக்களை பார்க்காதீர்கள். உங்களுக்கு எது அழகோ எது நன்மையோ அது இங்கு இருக்கின்றது. உங்களுடைய கண்கள் அவ்வளவும் இங்கு பார்க்க வேண்டும். இந்த மறைவானதை பார்க்கக்கூடிய அந்த சக்தி வேண்டும். வெளிப்படையாக பார்க்காதீர்கள். ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது. வீணாக ஷைத்தான் கடத்துகின்றான் உங்களை. புறப்பார்வையின் பக்கம்
புறம்போக்குகளாக ஆகிவிடுங்கள் என்று சைத்தான் கடத்துகின்றான். சைத்தானை பற்றி எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்கள். விரட்டப்பட்டவன் அவன். இந்த கண்களை கொண்டு நீங்கள் ஆசைப்படும் பொழுது நீங்கள் சைத்தானை வேண்டி அழைக்கின்றீர்கள், இறைவனை மட்டும் விளக்குகின்றீர்கள். அத்தியாயம் 8:20. இவ்வளவும் இறைவன் கூறுகின்றான், நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய உள்ளத்தில். வானவர் தூதர்களும் உங்களோடு இருக்கின்றார்கள் என் அனுமதியை கொண்டு. வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் உங்கள் பால் இருப்பவர்கள், உங்களுக்கு வசப்படுத்துபவர்கள் அவர்கள்தான். ஆகவே வானவர் தூதர்கள் உங்களிடம் இருக்கின்றார்கள், நானும் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லாஹ்வும் வானவர் தூதர்களும் உங்களை அழைத்து கொண்டிருக்கையில், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை புறக்கணிக்காதீர்கள். புறம்போக்குகளாக புறக்கண்களை கொண்டு வெளியில் இருப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் விரும்புகின்றீர்கள், ஆசை கொள்கின்றீர்கள். பிறருடைய உடைமைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஆசைப்படுகின்றீர்கள். இது மிக மானக்கேடானது என்பதை தெரிந்திருந்தும் நாம் அதை விரும்புகின்றோம். அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கின்றது, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பாதீர்கள், அடுத்தவருடைய சுகத்தை நீங்கள் விரும்பாதீர்கள். அது பொருள் அடிப்படையிலான உடல் சுகத்தின் அடிப்படையை கொண்டிருப்பதாக இருக்கின்றது. பிறரிடமிருந்து உடல் சுகத்தை விரும்பாதீர்கள், மானக்கேடுக்கு அது உரித்ததாக இருக்கின்றது, வித்திடுவதாக இருக்கின்றது. எவ்வளவு கெட்ட நடவடிக்கைகள். அவருடைய உடலோடு ஒட்டி கொண்டுக்கூடிய ஒரு ஆடை எனக்கு பிடிக்கிறது. உடலோடு சம்பந்தப்படுத்தி விட்டீர்கள், அவருடைய உடலோடு கூடிய அந்த சுகத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள். மிக அசிங்கமான பாதை இது. ஒவ்வொருடைய பொருளையும் ஒவ்வொருடைய உடைமையையும் நீங்கள் பார்க்காதீர்கள், அதன் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது, அதனை ஆசை கொள்ளாதீர்கள். உள்ளத்திலிருந்து பெரும்பாலும் வெளியேறியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அபிதமாகத்தான். அந்த கட்டிடம் நடக்கிறது, இந்த திரசம் நடக்கிறது, அந்த கார் நடக்கிறது, இந்த வாகனம் நடக்கின்றது. அவ்வளவும் உயர்த்தது உயிர், அவ்வளவும் ஜடமானது. உங்களை உள்ளத்தில் தங்குங்கள். இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விளங்கிவிட்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமலே ஆகிவிட்டீர்கள். அதை பற்றி மறந்தும் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் நான் நினைவு கூறுகின்றேன். நீங்கள் சீர்திருந்தங்கள். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவனுடைய அனுகிரகத்தில் நுழைந்தவர்கள், அவனுடைய அடைக்கலத்தில் இருப்பவர்கள். அதை விட்டு வெளியேறும் பொழுது நீங்கள் புறக்கணித்தவர்களாக ஆகின்றீர்கள். பிறகு அழிவின் பக்கம் நீங்கள் செல்கின்றீர்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையையும் மனிதர்களுடைய வழிமுறையையும் அவர்களுடைய போக்குகளையும் பொருள்கள் அடிப்படையிலான அவர்கள் காட்டக்கூடிய பாதையையும் நாம் விரும்பும் வரையில் அழிவை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். விரட்டப்பட்ட சைத்தானை நாம் இணைத்து கொண்டு விட்டோம். சைத்தான்களை நாம் அணுகுகின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும். வெறுமனே விரட்டப்பட்டுவிட்ட சைத்தானை விட்டும் பாதுகாத்துக்கொள் என்று கூறுவதன் காரணமாக இல்லை, உணர வேண்டும். பொருள் அடிப்படையிலும் வார்த்தை அடிப்படையிலும் நீங்கள் பேசுவது நிச்சயமாக இவனுக்கு பொருந்தாது. உணர்ந்தீர்களா, செயல்பட்டீர்களா? அந்த செயல்பாடு என்பது என்னிடம் நீங்கள் கேட்டீர்களா என்பதுதான். உங்களுடைய உள்ளமும் மனமும் வாயும் என்னிடம் கேட்கிறதா என்பதுதான். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தை என் காதுகளுக்குள் சென்று என் உள்ளத்திற்குள் பதிந்து நான் உண்மையைத்தான் பேசுகின்றேனா, இதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்ற அந்த உண்மையை கொண்டு இறைவனுக்கு திருப்தி அடைந்த நிலையில் என் இறைவனை புகழ்ந்த வண்ணம் அந்த பேச்சு வருகின்றது. அதன் பிறகுதான் உங்களுடைய காதுகளில் வருகின்றது. முதலில் எனக்கு அது பார்த்தியதே இல்லாமல் உங்களுக்காக பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு புதிதாக நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே தவிர நான் ஏதோ மேடையில் உட்கார்ந்த காரணமாக உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது அவன் அறிவிப்பதை நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். முதலாவதாக எனக்கு அதில் நான் திருப்தி அடைந்தேனா என்பதுதான், இறைவனை புகழ்ந்தேனா என்பதுதான். அவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் அதில் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்கின்றான். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களையும் அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அதில் இதுவும் ஒன்று. எவ்வளவு தூரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ தனியாக பிரார்த்தனை தேவையில்லை. இப்பொழுதே அது உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்துவிட்டது. கொஞ்சம் கவனத்தோடு கேட்டுக்கொண்ட விஷயங்களில் என் இறைவனே, நான் மறந்து விடாமல் அதை பற்றி மறந்தும் போகாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். இந்த வழிமுறையிலிருந்தும் என்னை நீ விலகிவிடுமாறு, நான் விலகிச் சென்று விடுமாறு என்னை விட்டுவிடாதே. நானாக புறக்கண்களின் பக்கம் வெளியேறிவிட்டாலும் நீ என்னை உன்னோடு இணைத்துக்கொள், என்னை தவற விட்டு விடாதே என்று நீங்கள் கேளுங்கள். அத்தியாயம் 3:8. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் இவ்விதமாக பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பெண், சத்திய பாதையை, மறைவானவற்றின் பாதை உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றது. வெளிப்படையான பாதை மரமண்டை களிமண்ணில் இருக்கின்றது என்பதை
வெளிப்படையான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு விளக்கமாற்றுக்கிணையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பள்ளி படிப்பை படித்துவிட்டும் கல்லூரி படிப்பை படித்துவிட்டும் இப்பொழுது நான் அறிகின்றேன், உயிர் எனக்கு முக்கியம், வெளிப்படையான என்று உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு சின்ன திரை இருக்கின்றது. மறைவானது வெளிப்படையானது, உடல் வெளிப்படையானது, அதை வாழவைக்கூடிய உயிர் மறைவானது. அந்த மறைவானது அவ்வளவு இறைவன் பக்கம் இருக்கின்றது, அவன் நாடினால் தவிர கிடையாது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் இறையுணர்வை கொண்டிருப்பீர்களானால், உள்ளட்சம் என்பது உண்மையானால், மறைவானவற்றின் பக்கம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இங்கே ஒரு வியாதி இருக்குது, இங்கே ஒரு வியாதி இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, சைத்தான் அறிவிக்கின்றான் பெரிது என்று. இறைவனுக்கு சாதாரணம், இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி சின்னதான் இருந்தது, நீங்கள் அதை தடுத்துக்கொள்ள முயற்சித்தீர்கள் தானே பொருள் அடிப்படையில். இப்பொழுது இது இவ்வளோ பெருசாக வளர்ந்திருக்கின்றது. ஒரு நாள் பொழுது நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்டு மறுநாள் அதிகமாகும்போது தெரிய வேண்டாம், பயப்பட வேண்டாம், என் இறைவனை மன்னித்துவிடு என்று. இவ்வளோ பெருசானதுக்கப்புறமா வெட்டி எடு, வெட்டால் சரியாக போயிடும், கையை வெட்டிட்டால் சரியாக போயிடும், கை இல்லையே அதை பற்றி கவலை இல்லை. படுமுட்டாள்களாக நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் மருத்துவர்களால், நாமும் புறம்போக்குகளாக ஆகிவிட்டோம் இறைவனால் நீக்கப்பட்டவர்களாக. இந்த நிலை ஏற்பட வேண்டாம். அத்தியாயம் 3:8. எங்கள் இறைவனே எங்களுக்கு உண்மையையும் சத்தியத்தையும் தெளிவையும் அழகான விளக்கங்களையும் கொண்டு எங்களை நீ கரையேற்றிவிட்ட பிறகு உன்னோடு தங்கக்கூடிய பாக்கியங்களில் எங்களை அமைத்துக்கொள். இனியும் புறம்போக்குகளாக நாங்கள் மாற வேண்டாம். மனதை மட்டும் வெளியேறுபவர்களாக நாம் வாழ வேண்டாம். இந்த மனம் இருக்கிறதே, அது வெளிப்புற சூழ்நிலைகள் அவ்வளவையும் கொண்டிருக்கின்றது. என்னென்ன கருத பேச்சு இருக்குதோ, கருத சத்தங்கள் இருக்குதோ, உரத்த குரல்கள் இருக்குதோ, படிப்புகள் இருக்குதோ, வீணாக போன பொருள் அடிப்படையிலான அவ்வளவு அலங்காரமான வார்த்தைகளும் என்னென்ன இருக்குதோ அவ்வளவு உள்ள கிடக்குது உங்களுடைய மனதில். இந்த யோசனைகளில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது. அதற்கும் உள்ளே உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, அங்கிருந்து உங்களுக்கு குழப்பங்கள் வேண்டாம் என்ற வார்த்தை முதல் வருகின்றது. தெளிவு வேண்டும் என்று இருக்கின்றது, அந்த வார்த்தை சன்னமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது இறைவன் உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றான் உள்ளத்தில். மனம் தெருச்சண்டை மாதிரி, ஒரு குப்பைத்தொட்டி, ஒரு பஜாரி, பஜார். அந்த மனசில் வந்து உங்களுடைய வார்த்தைகளும் போக்குகளும் அவ்வளவும் உள்ளத்தில் கிடைக்கின்றது. பத்தாவதுக்கு நியூஸ் பேப்பரு, பத்தாவதுக்கு நியூஸ் செய்தி, பத்தாவதுக்கு பாட்டு கூத்து, அவ்வளவு கேடுகளும் நிறைந்திருக்கிற குப்பை தொட்டியாக இருக்கிறது மனம். ரோட்டில் அடையாதீங்க, மனசில் அடைகிறது ரோட்டில் அடையிறது ஒன்று. ரோட்டில் அடையக்கூட பெருசு இல்லை, சில விஷயங்கள் தெளிவாயிடும். உள்ளத்தில் வெறும் குப்பை தொட்டி, அதில் வச்சுட்டு நான் யோசிக்கிறேன், அந்த யோசனைகள் இன்னும் நீங்கள் கேவலமான பிரிவுகளாகத்தான் வெளியேறுவீர்கள். பொருள் அடிப்படையில் விட்டுவிடுங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் என்பது உங்களுக்கு தெளிவை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இந்த குழப்பம் வேண்டாம், தெளிவடையுங்கள். தெளிவு என்றால் என்ன தெரியாது, குழப்பம் தெரியும். இங்கே ஒரு இறைச்சி, அங்கே ஒரு சாங்க, கத்து இங்கே கத்து, எல்லா பக்கமும். இது ஒரு பஜார். மனம் என்பது மனதிற்கு உள்ளே வாருங்கள். உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, அங்கு புனிதமான பேச்சுக்களும் புனிதமான அழகான உங்களுக்கான நற்செய்திகளும் உங்களுக்கான எச்சரிக்கைகளும் நிச்சயமாக அங்கே இருக்கின்றது. மனதில் அடைய வேண்டாம், வீட்டுக்குள் வாங்க, உள்ளத்துக்கு வாங்க. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த உள்ளத்தின் பக்கம் நுழைய முடியாது. இறைவனுடைய அனுமதி வேண்டும். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையாக இருந்தால் நீங்கள் என்னுடைய அனுமதியை பெறுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அத்தியாயம் 16:127. நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இன்னும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மேலும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அத்தியாயம் 16:127. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நான் வேணும்னு சொன்னால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் வேண்டுமென்றால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பொறுமையில் என்னுடைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், நான் உங்களுக்கு புகட்டுவேன். நீங்கள் மூளையை கசைக்கிட்டு யோசிக்க வேண்டாம், திருச்சண்டையில் ஈடுபடாதீங்க. நீங்கள் மூளையை கசக்கும் போதெல்லாம் மனசில் தெருவில் ஒரு பஜாரில் நின்றுட்டு நீங்கள் அமைதி தேடிங்கன்னு அர்த்தம். கெட்ட பஜார், கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், அலங்கோலமான வார்த்தைகள், அலங்காரமான அவ்வளவு நிறைமை கிடக்கின்றன. இதிலையா நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக நிச்சயமாக இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் இன்று உறுதியாக அமையுங்கள். சீர்திருந்துங்கள். சீர்திருந்துவதற்கு உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்காக அனுமதிக்கப்படக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் இறைவன் உங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அவனுடைய அனுமதி வேண்டுமென்றால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உள்ளே போய் பஜாரித்தனம் பண்ணக்கூடாது, என்கிட்ட மோதக்கூடாது,
சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புவது என்றால் அவனுடைய அனுமதியை கேளுங்கள். அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பொறுமையோடு இருக்க முடியாது. என் இறைவனே, பொறுமையை கொடு. இவற்றிலிருந்து நான் முதலில் விலக வேண்டும். என் மனதினுடைய பஜாரித்தனத்திலிருந்து நான் உள்ளே நுழைய வேண்டும். உனக்கு என்னுடைய வேண்டுதல் நிகழ வேண்டும் என்றால் நீ பொறுமையை மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றாய். பொறுமையை நான் உன்னிடமே கேட்கின்றேன். உன்னுடைய உதவி இல்லாமல் நான் பொறுமையுடன் இருக்க முடியாது. என் இறைவனே, பொறுமையை கொடு என்று கேளுங்கள். நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூற வேண்டாம். பொறுமை வேண்டும். அந்த பொறுமையில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்திற்கும் பொறுமைக்கும் இடையே தெளிவான மனநிலை இறைவன் கொடுக்கின்றான். அந்த குழப்பங்கள் நீக்கப்பட்ட நிலையில் என்னுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக நான் தெளிவை அடைகின்றேன். உங்களுடைய எண்ணம் மிகவும் மிகவும் இறைவனுக்கு அவசியமானது. அவன் பக்கம் மட்டும் இருக்கின்றதா, உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றதா, ஒரே ஒரு எண்ணம் நீ ஒருவன் தான் என்று, அல்லது உள்ளத்தை விட்டு மனம் என்ற குப்பை தொட்டிக்கு வந்துவிட்டதா என்பதை பாருங்கள். குப்பை தொட்டில் இருந்து கொண்டு நான் இறைவனை அழைக்கின்றேன். பெரும்பாலும் என்னுடைய பிரார்த்தனைகள் குப்பை தொட்டில் இருந்து கொண்டு தான். இந்த மனதை தூய்மையாக்கி கொண்டேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் குளித்து விட்டேன், நான் புதிய உடை அணிந்து விட்டேன், நான் கைகால் முகம் கழுவிக்கொண்டேன், நான் தூய்மையாகிவிட்டேன். இந்த தூய்மை கிடையாது. இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுபவர்களாக இருக்கின்றீர்களா? அது தூய்மை. மனதின் தூய்மைக்கு அது மிக அவசியம். உயிர் பறிக்கப்படும் பொழுது அந்த தூய்மை கிடைக்கும். வறுமையில் என்னுடைய வயிறு காய்ந்து வாடும் பொழுது, பசிக்கு உணவில்லாமல் ஆகும் பொழுது, அப்பொழுது இறைவனை பற்றி நினைப்பேன். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை துரத்தும் பொழுது என் இறைவனே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்தால் நீங்கள் திருந்த வேண்டும். அதற்கு முன்பாக திருந்தக்கூடாதா? அறிவு என்ற விளக்கமாற்றை நீங்கள் நீக்க வேண்டும். கல்வி என்ற செருப்பை நீங்கள் அடையக்கூடாது. சத்தியம் என்ற உண்மையை நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். மனதில் அடைக்கடியாதீர்கள். அது தெருவில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை விட மோசமானது. தெருவில்லாத இன்று இருக்கக்கூடிய அசிங்கம் மனதில் நேற்றந்த அசிங்கம் சேர்ந்திருக்கின்றன. பிணக்காற்றில் வாழக்கூடிய அளவுக்கு செத்துவிட்டு அவ்வளவு முடுக்கள் கிடக்கும். அதை கொண்டு நான் வாழப்போகின்றேன் என்று அதற்குள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஷைத்தான் நிச்சயமாக பெரும் அமளியை ஏற்படுத்திவிட்டான் உங்கள் உள்ளத்தில். நீங்கள் இன்று பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுடைய மனதை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் வரையில் என் இறைவன் நினைவிட்டு விலகிவிட்டான் என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய உறுதியான பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். அவனுடைய உதவியின்றி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. என் இறைவனே, எனக்கு பொறுமையை கொடு என்று நான் கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய இறைவனிடமிருந்து நீ என்னோடு இரு என்று அவனை அழைப்பதற்கு ஒப்பான செயலாகும். நீங்கள் அவனை அழைத்த பிறகு அவனுக்கு இணையாக எந்த ஒரு நாயையும் அடைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு இணையாக எந்த ஒரு கருத இடத்திலும் நீங்கள் உதவி தேடக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்மை செய்வோடு நீங்கள் இருங்கள். முதலில் இறைவன் உங்களுக்கு நன்மை செய்வான் என்று அறிந்து கொண்டு அவனோடு இணையுங்கள். உங்களை போன்றே யார் அவனோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்களை உங்களுக்கு நட்புறவாக ஆக்குவான். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், இவ்வகையை நீங்கள் சீர்திருந்துங்கள். அத்தியாயம் 4:146. இவ்விதமாக நீங்கள் சீர்திருந்துங்கள். நான் உங்களை நம்பிக்கை அதிகரிக்கின்றேன். நம்பிக்கையாளர்களை ஒன்றிணைக்கின்றேன். யார் நம்பிக்கையாளர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை பலன் இருக்கக்கூடிய இவருடைய மாபெரும் பாக்கியம் சமீபத்தில் இருக்கின்றது, வெகு அருகாமல் இருக்கின்றது. தனித்து நான் நம்பிக்கை கொள்வதை காட்டிலும் நம்பிக்கை கொண்டு சமுதாயத்தோடு இருக்கும் பொழுது நன்மைகள் வெகு சீக்கிரமங்களை வந்து அடையும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 4:146. இந்த குரான் மிக அவசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு. அதனை புறக்கணிக்காதீர்கள். இதற்கு நிகராக உங்களுக்கான புத்தகம் கிடையாது. மற்ற புத்தகங்கள் அவ்வளவும் விளக்கமற்ற புத்தகங்கள். இது மட்டும்தான். உங்களுடைய கல்வி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு அவ்வளவும் விளக்கமார்கள். உண்மைக்கு மாற்றமானது, விளக்கத்திற்கு மாற்றமானது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த விளக்கமாற்ற தொடப்பகற்ற படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இன்று வரை கொடுத்ததை போன்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் வாருங்கள். அங்கு மறைவான செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இந்த குரானாக இருக்கிறது. இது இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு மூச்சு நடக்கக்கூடாது. ஒரு வார்த்தையாவது உள்ளுக்குள் இருக்க வேண்டும். அந்த நாள் பொழுது எனக்கு இறைவனிடம் தஞ்சமடைவதற்கும், விரட்டப்பட்ட சைத்தானை விரட்டப்பட்டவனாகவே நான் வைத்து பயப்பதற்கும் இந்த வாசகங்கள் உங்களுக்கு நன்மையான பாதையை அளிக்கக்கூடும். ஒவ்வொன்றும் டிக்ஷனரி அடிப்படையில் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அது உயிரோட்டம் மிக்கது. மனதிற்கும் உள்ளத்திற்கும் தெளிவை கொடுக்கக்கூடியது. அந்த மனம் என்பது டிக்ஷனரியில் பார்க்க முடியாது. தெளிவு என்பது டிக்ஷனில் பார்க்க முடியாது. உயிர் என்பது டிக்ஷனில் பார்க்க முடியாது. அமைதி என்பதை பார்க்க முடியாது. இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இறைவன் என்பதையும் உங்களுடைய டிக்ஷனரியில் பார்த்து ஒரு பொருளாக அறிந்து கொள்ள முடியாது.
டிக்ஷனரி படிப்புக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் குரான் எழுந்து ஓதும் பொழுது உள்ளத்தில் சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள், அங்கு உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய உணர்வின் பக்கம் திரும்புங்கள், அது உங்களுடைய வாழ்க்கை. எனக்கு அரபி தெரியுமே, எனக்கு தமிழ் தெரியுமே, நான் படிச்சிருவேன், ஒன்றும் கிடைக்க முடியாது. இறைவன் அனுமதி இல்லாமல் ஒரு அணுவை கூட நீங்கள் அசைக்க முடியாது, அதிலிருந்து ஒரு நன்மையும் நீங்கள் பெற முடியாது. குரான் வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அங்கு இறைவனிடம் கேட்க வேண்டும், இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்க வேண்டும். விளக்கம் என்பதற்கான பொருள் உங்களுடைய அகராதி கிடையாது. மறைவானவற்றின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். குரான் என்பது மொழி அடிப்படையிலானது அல்ல, உள்ளத்தின் சிந்தனையின் அடிப்படையில் இறைவன் கொடுக்கக்கூடிய சத்தியத்தின் உணர்வாக அமையக்கூடிய ஒரு மேலான தகுதிகளுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய மாபெரும் ஆற்றல் என்பதை அறியுங்கள். இந்த நன்மையின் பக்கமும் சிந்தனையின் பக்கமும் உங்களுடைய உயிரோட்டம் நிகழாத வரையில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் உள்ளத்தின் பக்கம் உறுதியாக சாய்ந்துவிடுங்கள், திரும்பிவிட வேண்டாம். மனிதர்களோடு நீங்கள் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிடுங்கள், இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாடுங்கள். இப்போ ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஒரு விஷயம் வெளிப்படையான விஷயம் கிடையாது, உலகத்தின் அடிப்படை விஷயம் கிடையாது, உள்ளத்தின் அடிப்படையான விஷயம் அவ்வளவு இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய விஷயம். மனிதர்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு வானங்களும் பூமியும் வேண்டும். பூமியில் இல்லை என்று இருக்கும்போது மட்டும் வானத்தை மிக திரும்பது கூடாது. இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்று எண்ணிக்கின்றீர்கள். அபுதமாக நாம் உங்கள் முகத்தை அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை காண்கின்றோம். அத்தியாயம் 2:144. நாம் உங்கள் முகங்களை அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை காண்கின்றோம். அத்தியாயம் 2:144. அவ்விதமாக அல்ல, உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய திசையின் பக்கம் திரும்புங்கள். விருப்பம் என்பது உள்ளம் சம்பந்தமானது. உள்ளத்தில் என்னுடைய வாக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய ஆன்மா, என்னுடைய ரூஹ் அங்கிருக்கின்றது. அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். புனிதமான இல்லம் அது, புனிதமான இல்லத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு என்னோடு நீங்கள் உரையாட வேண்டும். வார்த்தைகளால் அல்ல, வார்த்தைகள் என்பது மொழியின் அடிப்படை, பொருள் அடிப்படை. உள்ளத்தோடு உணர்வோடு என்னிடம் திரும்புங்கள். நம்பிக்கை வேண்டும் என்று விரும்புங்கள். விருப்பம் என்பது உங்கள் மனம் சம்பந்தப்பட்டது. வேண்டும் என்று நீங்கள் உரையாதீர்கள், உரைத்து பேசாதீர்கள், அடங்குங்கள். மனதில் உண்மையாக உணர்வோடு நீங்கள் அடங்குங்கள். அங்கு உங்களுடைய தேவைகளை விரும்புங்கள். இறைவனோடு நீங்கள் பயப்படுங்கள். அவன் உங்களுக்கு வழிகாட்டினால் தேவை வாழ்க்கை இல்லை என்பதை அஞ்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக சிறப்பாக ஆரம்பிக்கும். இப்பொழுது உங்களுடைய திசை எது, இறைவன் வேண்டுமென்றால் மனதை தாண்டி அதற்கு உள்ளே நீங்கள் நுழைய வேண்டும். அவனுடைய அனுமதியைக் கொண்டு, பொறுமையைக் கொண்டு, உள்ளம் உங்களுடைய திசையாக கிப்லாவாக இருக்கிறது. அந்த திசையின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த திசையில்தான் இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றது. அங்கு தங்குங்கள், உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஆன்மாவில் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறைவனுடைய செய்திகளை கவனமாக கேளுங்கள். கேட்ட பிறகு புறக்கணித்து வாழாதீர்கள். மனிதர்களிடம் பேசுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்களிடம் சல்லா சாபங்கள் வைத்துக் கொண்டிருப்பதை விட்டு விலகுங்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பும் குமாரமும் கூத்தும் நமக்கு வேண்டாம். சத்தியத்தோடு அமைதியோடு வாழ்ந்து பழக வேண்டும். இறைவன் உங்களுக்கு வேண்டுமென்றால், அவன் மட்டும் வேண்டுமென்றால், வானங்களும் பூமியும் உங்களுக்கான அடிப்படை. அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த இரண்டும் உங்களுக்காக அமையாது. அந்த இரண்டிலும் அமைந்தால் தவிர உங்களுடைய உயிர் கிடையாது. உயிர் உங்களுக்கு வேண்டுமென்றால் அது பசுத்தன்மையோடு விளங்க வேண்டும். மனதின் தூய்மையோடு அது கலக்க வேண்டும், தெளிவோடு கலக்க வேண்டும். குழப்பங்களில் ஆகி உயிரோட்டத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த பாதிப்பு உங்களுடைய உடலில் விளையும் நோய்களாக. இந்த டாக்டர்கள் பிணங்களை பார்ப்பவர்கள், உயிரில்லாத ஜலமாக பார்ப்பவர்கள், உண்மைதானே? ஒரு எக்ஸ்ரே வச்சுக்கிட்டு பார்க்குறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பார்க்குறது, அதில் உயிர் இருக்கிறதா பேசமாது? படம் பார்த்து கதை சொல்கிறதானே? சரி, பார்த்தாச்சு, என்ன சொல்லுது அது? அது பேசுறதா நீங்கள் பேசுகிறீங்களா? அவங்க கற்பனை கொண்டு இவர்களை போய் நம்புகின்றீர்களே. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மெடிசன் என்பது, மருத்துவம் என்பது, ஆங்கில மருத்துவம் என்பது எந்த அளவுக்கு வாய் வளர்றதோ கண்ட மாதிரி உங்களுக்கு பிஹெச்டி பட கிடைக்கும். அது உங்களுடைய ப்ராஜெக்ட். கெட்ட கேட்டுக்கு எம்டி பட்டம், அதுக்கு மேலே டிஎம் பட்டம், மாற்றி மாற்றி டிஎம்எம்டின்னு மாற்றி போட்டுட்டு ஒரு பெரிய ஆளாயிட்டார். உருப்படாதம். நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனைத் தவிர மனிதர்களுடைய பகட்டுக்கும் மனிதர்களுடைய போக்குகளுக்கும் உங்களை நீங்கள் இரையாக்கிக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இறைவன் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கவனிப்பான். கண்டிப்பாக உங்களுடைய உள்ளங்களுக்கு தெளிவு அறிவிக்கப்பட்டு விட்டது. இதன் பிறகு நீங்கள் எப்படி மாறப்போகிறீர்கள் என்பதை அறிவான். உங்களுடைய குழந்தைகளை படிப்புக்கு அனுப்பும் பொழுது, பள்ளிக்கூடங்கள் அனுப்பும் பொழுது என் இறைவன் உன்னுடைய ஞானங்களை கொண்டு அவனை வெளியேற்று. இந்த படிப்பின் கேடுகளில் அவன் சிக்கிக்கொள்ள வேண்டாம். எனக்கு வேறு வழி கிடையாது, இந்த பள்ளிக்கூடங்கள் படித்தால்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினாக ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதற்காக செல்ல வேண்டிய கட்டாயம்.
நிச்சயமாக நீ அறிவாய். உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு அவனை வெளியேற்றுவாய் இறைவனை என்று இப்பொழுது நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இறை ஆற்றலுடன் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொண்டவர்களாக இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றீர்கள். நிச்சயமாக நாம் இன்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நீங்கள் கூறும்பொழுது, இதைவற்றும் நான் வழிகேட்டில் ஆகிவிடக்கூடாது, என்னை வழிகேட்டில் விட்டுவிடாதே, என்னை தவறிவிட்டுவிடாதே என்று நீங்கள் விரும்பும்பொழுது ஏற்றுக்கொண்டான். இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய இறைவன் இன்று முதலாக நம்மை மறைவான அந்த மாபெரும் ஆற்றின் பக்கம், வானங்களையும் பூமியும் இணைத்து வாழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிவிட்டான். இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை உயர்ந்தோங்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும்.